எல்லாருக்கும் வணக்கம். சித்திரை மாதம் மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் மதுரையில கோலாகலமா நடைபெறுற ஒரு திருவிழா. ஒரு சமயம் மதுரையை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மலையத்துவஜ பாண்டிய மன்னருக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தது. குழந்தை வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு அன்னை பார்வதி தேவியே யாக குண்டத்துல இருந்து பெண் குழந்தையாக மீனாட்சி அம்மனா அவதரிச்சா. மீனாட்சி கல்வி கேள்விகளில் சிறந்து வீரம் மிக்க பெண்ணாக வளர்ந்தாள். பாண்டிய நாட்டின் அரசியானாள். சிறந்த முறையில ஆட்சி செலுத்தினாள். நாட்டோட எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநில மன்னர்கள் மீது படையெடுத்து போய் அவர்களை வெற்றி பெற்றாள். கைலாயத்தையே தன்னோட ஆட்சிக்கு கீழே கொண்டு வர வேண்டும்ங்கிற எண்ணத்துல கைலாயத்திற்கு புறப்பட்டாள் மீனாட்சி தேவி. கைலாயத்தை அடைஞ்ச மீனாட்சி தேவிய சிவபெருமான் பாக்குறதுக்கு வர்றார். சிவபெருமான் மீனாட்சியோட கண்களை நேருக்கு நேராக பார்க்க அந்த தருணத்துல சொக்கி விடுகிறார். இதனாலதான் சிவபெருமானுக்கு சொக்கநாதர்னு பெயர். மீனாட்சிக்கும் எம்பெருமான பார்த்த உடனே திருமண ஆசை ஏற்பட்டது. அந்த நேரத்துல மீனாட்சி அம்மன் கிட்ட ஒரு வாக்களிக்கிறார் எம்பெருமான். வருகின்ற சோமவார தினத்தில் உன் கரத்தினை நான் பிடிப்பேன்னு சிவபெருமான் கூறினார். அதே போல ஒரு சோமவார தினத்துல கைலாயத்துல இருந்து மதுரை வந்த சிவபெருமான் மீனாட்சிய திருக்கல்யாணம் முடித்தார். தேவாதி தேவர்கள் முன்னிலையில நடந்த இந்த திருக்கல்யாண வைபவம் தான் வருஷா வருஷம் சித்திரை மாதம் மதுரையில கோலாகலமா மீனாட்சி திருக்கல்யாண வைபவமா இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் May 2, 2023 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 8:35 முதல் 9 நடைபெறும். இந்த நல்ல நாள்ல எல்லா சுமங்கலி பெண்களும் திருமாங்கல்ய கயிறை மாத்திக்கிறது வழக்கம். மீனாட்சி திருக்கல்யாணம் செவ்வாய்க்கிழமை வந்தாலும் வெள்ளிக்கிழமை வந்தாலும் திருமாங்கல்யத்தை மாத்திக்கலாம்னு சொல்றது ஐதீகம். அம்மனுக்கு புது தாலி கட்டும் பட்சத்துல சுமங்கலி பெண்களான நாமும் நம்முடைய திருமாங்கல்ய கயிறை மாத்திக்கலாம். அன்னைக்கு காலை 8:35 முதல் 9 திருமாங்கல்யத்தை மாத்திக்கொள்ளலாம். அனைவரும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை தரிசித்து அம்மன் அருள் பெறுகிறேன்.